வீட்லேயே ஈஸியாக பாலாடையிலிருந்து நெய் எப்படி ரெடி பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பசும்பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாலில் இந்த மாதிரி ஆடை நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். அதை தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் தினமும் பாலாடை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்கெட் பாலில் இந்த மாதிரி பாலாடை வராது. பசும்பாலில் மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய பாலாடை கிடைக்கும். இந்த மாதிரி நான் 15 நாள் சேகரித்ததில் எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக பாலாடை கிடச்சிருக்கு. இதிலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்றதை நான் இப்போ காட்டுறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பாலாடை சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா மிதந்து வந்துடும். அதை நீங்கள் கையால் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் எதுவும் இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு சுத்தமான வெண்ணெய் கிடைக்கும். இந்த வெண்ணெயை ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மிச்சம் இருக்கிற வெண்ணெயை எடுக்கிற வரைக்கும் இந்த வெண்ணெய் உருகாமல் அப்படியே இருக்கும். இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருந்த எல்லா பாலாடையையும் வெண்ணெயாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவைப்பட்டால் இந்த வெண்ணெயை கூட நீங்கள் எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பாலை உர ஊற்றி மோராக்கி குடிச்சிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெண்ணெயிலிருந்து நெய் எப்படி உருக்கி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நல்லா அடி கனமான வாணலியாக எடுத்துக்கோங்க. எல்லா வெண்ணெயையும் அதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. வெண்ணெயெல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி நுர மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே கரைஞ்சி எண்ணெய் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நெய் கலருக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போயும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் மாதிரி ஆகணும். அப்போ தான் நமக்கு நெய் நல்லா வாசமாக நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நெய்யில் இருந்த பாலாடையெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலேயும் நம்ம காய்ச்சிட்டே இருந்தோம்னா கருகின மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டிலேயே நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லெண்ணெய் கலருக்கு நெய் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. லேசாக சூடாக இருக்கும்போதே ஸ்டீல் வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வீடே மணக்க மணக்க சூப்பராக நெய் ரெடி ஆயிருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு நாள் கழித்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபில்டரில் இருக்கிற இந்த பாலாடையை சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த நாள் காலையில் காட்டுறேன் பாருங்கள். நல்லா மணல் மணலாக நெய் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.